நடிகை மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் இப்போ உடல்நல குறைவால காலமாயிருக்கிற தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சினிமா வட்டாரங்களை தாண்டி அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு இப்போ இந்த இழப்பானது ஒரு ஏத்துக்க முடியாத விஷயமாவும் ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மருத்துவமனையில தன்னுடைய கணவர் உயிர் பிரிஞ்ச நிலையில நடிகை மீனா அவங்க வந்துட்டு தலையில அடிச்சபடி கதறி எழுதிருக்கிற விஷயம்தான் அங்கிருந்தவங்க எல்லாருடைய மனசையும் உலுக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த காட்சியானது எல்லாரும் மத்திலையும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு கடந்த ஆறு மாதமா தன்னுடைய கணவருக்கு மோசமான உடல்நிலையோட தன்னுடைய கணவரை கவனிச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே அவருக்கு நுரையீரல் பாதிப்பு இருந்ததுனால கடந்த ஜனவரி மாதம் ஒட்டுமொத்த எல்லா குடும்பத்தாருக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டது அதுல எல்லாரும் மீண்டு வந்த நிலையில மீனா அவங்களுடைய கணவருக்கு மட்டும் ஏற்கனவே இருந்த நுரையீரல் பாதிப்போட இந்த கொரோனா பாதிப்பும் சேர்ந்து அவருடைய உடல்நிலையை ஒரு வழி பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம மீனா அவங்க வந்துட்டு கடந்த ஆறு மாதமா தன்னுடைய கணவரை கூட்டிக்கிட்டு வீடு மருத்துவமனை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு மருத்துவத்தில இருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க தன்னுடைய கணவருக்கு நுரையீரல் மாற்ற அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுத்த நிலையில எவ்வளவு பணம் செலவானாலும் தன்னுடைய கணவரை காப்பாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையா இருந்துட்டு வந்திருக்காங்க நம்பிக்கையா இருந்தது மட்டும் இல்லாம அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனா தன்னுடைய கணவருடைய உடல்நிலையானது நாளுக்கு நாள் ரொம்பவே மோசம் அடைஞ்சிட்டு வந்திருக்கு இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் இப்போ உடல்நல குறைவாட காலம் ஆயிருக்காரு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடிகை மீனா அவங்கள ரொம்பவே பாதிச்சது மட்டும் இல்லாம மருத்துவமனையில தன்னுடைய கணவருடைய உயிர் பிரிஞ்ச செய்தியை கேட்டு தலையில அடிச்சபடி அந்த மருத்துவமனையிலேயே கத்தி கதறி அழுததா சொல்லப்படுது அந்த காட்சியானது அங்கிருந்த எல்லாருடைய மனதையும் பாதிச்சது மட்டும் இல்லாம வாழ வேண்டிய வயசுல எப்படி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க